நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். டிசம்பர் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை, கிறிஸ்து பிறப்பு காலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 13-18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி, 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது, ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள், ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு மாசுல்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யார் இந்த மாசுல்லா குழந்தைகள்? இயேசுவனுடைய பிறப்பின் பொழுது ஏரோது அடைந்த கோபம், தன்னுடைய அரசாட்சிக்கு எதிராக ஒரு அரசன் பிறந்திருக்கின்றான் என்ற செய்தியினுடைய தாக்கம், எங்கே தன்னுடைய மணிமகுடம் பறிபோய்விடுமோ என்ற ஒரு பயம், அச்சம், இவை அனைத்தும் அவனுக்குள் ஒரு கொலை வெறியை தூண்டி எழுப்புகின்றது. தனக்கு எதிராக ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு அவனுடைய கொடூர குணம் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, குழந்தைகளை கூட கொல்லுகின்ற அளவுக்கு அவனுடைய மனம் கடினப்பட்டது. எனவே அவனிட்ட ஆணையால் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அத்தனை பேரும் கொல்லப்படுகின்றார்கள். ஒருவர் கூட தப்பித்து போகக்கூடாது என்பதற்காக அவன் ஆண்டுகளை கூட கணக்கிட்டு, எங்கே தன்னுடைய அரசாட்சி ஒருவேளை யாராவது ஒருவரால் பறிபோய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு பயத்தோடு குழந்தைகளை கொல்லுகின்றான். இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் திருச்சபையினுடைய வரலாற்றில் முதல் மறைசாட்சியாக புனித ஸ்தேவான் பதிவு செய்யப்பட்டாலும், இயேசுவிற்காக முதலிலே உயிர் கொடுத்தவர்கள் இந்த குழந்தைகள். எனவேதான் இந்த மாசுல்லா குழந்தைகளுடைய தினம் சிறப்பாக நினைவு கூறப்பட வேண்டியது. எங்கே ஒருவர் இயேசுவிற்காகவும் நற்செய்திக்காகவும் தங்களுடைய இன்னுயிரை இழக்கின்றார்களோ அவர்கள் மறைசாட்சியர் என்று சொல்லி சிறப்பாக அறிவிக்கப்பட்டு அதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் பெறுகின்றார்கள். இந்த வரிசையில முதல் இடம் பெறுகின்றவர்கள் இந்த மாசுல்லா குழந்தைகள்.
காரணம் இவர்கள் எந்த விதமான அறிவும் அல்லது தங்களுடைய செயல்களில் எந்த விதமான தவறும் இல்லாதவர்கள். அதே சமயத்தில் இயேசுவை பாதுகாப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த மண்ணிலே கொடுத்தவர்கள். இந்த மாசில்லா குழந்தைகள் ஒரு மெசியாவை இனி வருகின்ற காலத்திற்கும் அவருடைய பணிகளை சிறப்பாக கொண்டு செல்வதற்காக முன்னதாகவே உயிர் கொடுக்கின்றோம் என்பதை அறியாமலேயே உயிர் கொடுத்தவர்கள் இந்த மாசில்லா குழந்தைகள். எனவேதான் இந்த குழந்தைகளுடைய இரத்தம் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறுகின்றது. அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை இன்றைய தினம் கொண்டாடுகின்ற நாம் நமக்கு இருக்கின்ற கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட குழந்தைகளை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளை எந்த ஒரு பின்னணியில எப்படிப்பட்ட பக்குவத்தோடு வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய கடமைகளை நம்முடைய பொறுப்புகளை நினைத்து பார்த்தால் குழந்தைகளுக்கு துர்மாதிரியாக வாழக்கூடிய சம்பவங்கள் ஏராளம் ஏராளம். எனவே குழந்தைகளுடைய எண்ணமும் சிந்தனையும் நம்மால் சீரழிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய வாழ்வும் பாழ்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழல்ல குடும்பங்களில் இருக்கின்ற சண்டைகள் சச்சரவுகள் அல்லது தவறான வழிகாட்டுதல்கள் இன்னும் பல்வேறு விதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற கணவனும் மனைவியும் அந்த குழந்தையை தவறான வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வு மாசில்லா குழந்தைகளுடைய விழா நமக்குள் ஒரு எண்ணத்தை சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து இனி எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். எனவே நம்முடைய முன்மாதிரியை சிறப்பாக அமைய நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற சின்னம் சிறார் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களுக்கு நீர் ஞானத்தையும் அறிவையும் நிறைவாய் கொடுப்பீராக. இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல்களால் சீரழிந்து கொண்டிருக்கின்ற சிறுவர் சிறுமியரையும் இளம் தலைமுறையினரையும் நீரே மனம் மாற்றி நல்ல வழிகாட்டுதல்களையும் நெறிகாட்டுதல்களையும் அவர்களுக்கு கொடுத்து ஒன்றுபட்ட சிறப்பான உயர்வான சமூகமாக நாங்கள் வாழ்ந்து நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்க உதவி செய்வீராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.